வணக்கம், இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். சரி, கொழும்பு மெரேன் டிரைவ்ல நாங்க இருப்போம். இப்ப ஏன் இருக்கிறீங்கன்னு இப்ப நீங்க முதல் கேள்வி கேப்பீங்க. அதாவது இலங்கையினுடைய ஒரு முக்கியமான உணவு முறை இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், இந்த இந்த இடம் வந்து வீசா பிள்ளையார் ஆலயம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா வீசா பிள்ளையார் ஆலயம் ஏன் வீசா பிள்ளையார் சொல்லி பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? ஆஹ், நல்லா இருக்கீங்களா? கடற்கரை வீதியோரத்துல வெள்ளவத்த பிரதேசத்துல இந்த வீசா பிள்ளையார் ஆலயம் இருக்கு. வெளிநாடு போன 2000 ஆண்டு காலப்பகுதியில இந்த பிள்ளையார் வந்து மிக பிரபலமான ஒரு பிள்ளையார். ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் போனாங்க, புலம்பெயர்ந்து போனாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்கன்னா, இங்க வந்து ஒரு நேர்த்தி வைப்பாங்களாம், அவங்களுக்கு வீசா வந்து கிடைக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையாருக்கு நேர்த்தி வைப்பாங்களாம். அந்த நேர்த்தி வந்து நிறைய பேருக்கு 90% மாணவர்களுக்கு சரியாயிருக்கு. அதனால இங்க இருந்து நேர்த்தி வச்சு வீசா எடுத்துட்டு போனவங்க இலங்கையை சேர்ந்த பல நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்காங்க. அதனால வீசா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி செல்லமா, இவரை வந்து செல்லமா வீசா பிள்ளையார்னு சொல்லி வணங்குவாங்க. இலங்கையில ஒரு ஒரே ஒரு வீசா பிள்ளையார் தான் இருக்க, இவர் மட்டும் தான். இப்ப நாங்க வந்து சுமன் வந்திருக்கோம். இதுல இந்த பேக்கரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே எனக்கு தெரியாது. எங்களோட வீடியோல முதலாவதுல ரெண்டாவது வீடியோல நான் காட்டியிருப்போம், 3 வருஷத்துக்கு முதல்ல. இங்க வந்து இந்த ஃபிஷ் பன், மாலு பன், மாலு பன், சீனி சம்பல் இங்க இருக்கு, வெஜிடபிள் பன் இருக்கு, மாலு பன் வாங்க. மாலு பன், மாலு பன் காய் டேக்அவே, டேக்அவே. இது அந்த சின்ன சின்ன பானுக்குள்ள சம்பல், பானுக்குள்ள கொல் சம்பல். அதாவது மீன் பன் வந்து அங்க இருந்துச்சு, அதோட நாங்க முதல்ல இதை காட்டல வாங்கும் போது பார்த்தோம். இதுக்குள்ள பானுக்குள்ள எப்படி சம்பல் வச்சிருப்பாங்க, பானுக்குள்ள இப்படி தேங்காய் சம்பல் வச்சிருப்பாங்க. இந்த தேங்காய் சம்பலோட இது ஒரு ஒரு சின்ன பானை, இதுக்கண்டே இந்த சின்ன பானை வந்து அவங்களோட பேக்கர்ல செய்யறாங்க. சரியா, அவங்களோட பேக்கர்ல செய்யறாங்க. இது வந்து முட்டை, அது வந்து ஒம்லெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்கர்ன்ற ஒரு சின்ன சின்ன பகுதினு சொல்லலாம். இதுல வந்து நான் முதலாவதா சாப்பிட்டு பார்க்க போறேன் என்ன தெரியுமா, மாலுபன். மாலுபண்ணை வந்து சாப்பிட்டு பார்ப்போம், சும்மா கட் பண்ணி போட்டு சாப்பிடுவோம். ஓகே, ரெண்டு பேரும் சாப்பிடுவோன்றதுக்காக. மாலுபன், 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 இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் மீன் வேணா மீனை முழுசா வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த மீன் டின் பிஷ் இருக்கு தானே, உண்மையிலே நான் நினைக்கிறேன் இதுக்கு டின் பிஷ் தான் கூட, அந்த டின்ல வர மீன் தான் வந்து கூட பாவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து என்னென்ன போடுறாங்கன்னா, நல்லா இருக்கும், நல்லா கறி வந்து இப்படி பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து அந்த நசிச்சுட்டு தான் போட்டிருப்பாங்க. அதுல இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லா அது கறி மாதிரியே இருக்கும், அது வந்து மீன் த டேஸ்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த டின்ல வர அந்த மீன் தான் பாவிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். இது வந்து அதிகமா இலங்கையில வேற எங்கேயும் இருக்கான்னு தெரியல, அந்த ஃபிஷ் பன் வேற வர இருக்கா தெரியல, இருந்தா நீங்க வீடியோ பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. நம்மள பண்ணுங்க, வேற எங்கேயா நாட்டுல இருக்கா? ஆனா இலங்கையோட சம்பந்தப்பட்ட சாப்பாடு இருக்க நாட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். முட்டை பன், இந்த முட்டை பன் வந்து பெருசாக அதுக்குள்ள எதுவும் பெரிய அளவிலான வித்தியாசம் ஒன்று இருக்காது. ஒரு முட்டையை வச்சுட்டு அதுக்குள்ள பண்ணை வச்சிருக்காங்க, முட்டையை பொறிச்சு, முட்டையை பொறிச்சு பண்ணை வச்சிருக்காங்க, பொறிச்சுட்டு வச்சிருக்காங்க. மேலே இல்லை, அப்படியே நேராக பண், இதுக்கண்டே இந்த பண் பிளேனாக செய்கிறாங்க, அவங்களே செய்கிறாங்க, அவங்களோட பேக்கரியனுடைய அவங்களே செய்கிறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா,
அவ்வளோ பெரிய இது லாகோகெல்லாம் இல்லை. நாமளே இதை செய்யலாம், வீட்டில் பண்ணை வாங்கியாச்சு, முட்டையை பொறுத்தாச்சு, சாப்பிடலாம். இது அவ்வளோ பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. என்ன டேஸ்ட்டுன்றே எனக்கு தெரியல. உப்பு உப்பு பண்ணுக்கு வந்து உப்பு இல்லாமல் தர நிறைய முட்டைக்கும் உப்பு இல்லை போல. சப்பன் இருக்கு. அடுத்தது வந்து இந்த பான், சம்பல் பான். இந்த சம்பல் பான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சம்பல், பானுக்குள்ளே சம்பல், சரியா? தேங்காய் சம்பல் நல்லா உரைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ரோஸ் பான் மாதிரி இருந்தால், பான் கொஞ்சம் முறுமுறுமுறு தான் நடந்துக்கும். இந்த உரைப்பு சம்பல் சாப்பிடும்போது சாப்பிட்ற விருப்பமானவங்களுக்கு இது நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கும். உண்மையாக அந்த தேங்காய் கொச்சை மிளகாய் அந்த உரைப்பு மிளகாத்தூள் நல்ல புளி, அந்த தேசி புளி விட்டுருக்காங்க சம்பருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் போகிறோம் பப்புக்கு, இல்லை பெரியான் சென்ஸுக்கு போகிறோம். பெரியான் சென்ஸ், அதுக்கு பிறகு பப்புக்கு போவோம். இங்கேயும் வந்து நிறைய பேக்கரி சாப்பாடுகள் இருக்கு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, முட்டை பன் இருக்கு, இங்கே சொசேஜ் பன் இருக்கு, எக் பன் இருக்கு, இது மாலு இந்த ஃபிஷ் பன், ஃபிஷ் பன் மாலு பன், இது வந்து என்ன சீனி சம்பல், சீனி சம்பல் நிறைய இருக்கு. இங்கே பக்கம் சோட்டிஸ் இருக்கு, ஃபிஷ் பேஸ்ட்ரி, சிக்கன் பஃப் எல்லாமே இருக்கு. எது வாங்குவோம் நாம? இப்போ நாங்க வந்து இங்க என்ன உண்மை நல்லா இருக்கும், இங்க உண்மையாவே இந்த எக் அண்ட் ஃபிஷ் இது நல்லா இருக்கு. கீழே இருக்கு இது, அது ஒன்று வாங்க, அது ஒன்று, அது ஒன்று கூட 190 ரூபா. அந்த கட்லட் இருக்கு, ஃபிஷ் கட்லட், அது வந்து 180 ரூபா. பட் அது இது சீனி சம்பல், சீனி சம்பல் வாண்ட், சீனி சம்பல் தான் இருக்கு, 100 ரூபா. அது மூணு மாயினா சரி. இங்க வந்து இன்னும் நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க, அவங்களே தயாரிச்சு வைக்கிறது. இந்த சீனி டொஃபி இருக்கு, சரியா? மஞ்சள் தேங்காய் பூ, இந்த பால் டொஃபி இருக்கு. இந்த இது ஒரு முறுமுறுன்னு இருக்கும் இந்த பிஸ்கட் தெரியுமா? இஞ்சி என்ன அது? இல்ல இல்ல இஞ்சி இல்ல, இது வந்து ஏதோ மாவு மாதிரி தான் இருக்கு. அந்த என்ன ரொட்டி மாதிரி, வாட் ரொட்டி, வாட் ரொட்டின்னு சொல்லுவாங்க, மரம் மரம்ரெண்டு கடிபடும். நீங்கள் இங்கே போகும்போது வாங்கி சாப்பிட்டு போட்டு குக்கீஸ் மாதிரி, இதில் இந்த மாதிரி பிஸ்கெட், இந்த மாதிரி சோய் சோயின்னு சொல்லுவாங்க, சீனி பானி அப்படி கரைச்சி போட்டுட்டு அந்த மாவு உருண்டையை போடுறது, அதெல்லாம் இவங்களே செஞ்சு வைக்கிறது, வேற எங்கேயும் இருக்காது. அதோட இவங்கள்ட்ட வந்து ரைசன் கறியும் இருக்கு பாருங்க, சிங்கள ஸ்டைல இருக்கு பருப்பு கறி. இது வந்து மெத்தலி வெங்காயத்தையும் போட்டு அப்படியே புரட்டிட்டு வச்சிருக்காங்க. வெள்ளை சோறு, கேரட் பாருங்க, அதோட அந்த சாம்பல் கடலை போட்டு பாருங்க, அந்த கீரை மாதிரி, அந்த வரி வரி மாதிரி இருக்கும் கீரை, அந்த கீரை. இதுல வந்து முட்டை ரொட்டி, முட்டை ரொட்டி இருக்கு, லம் ரைஸ் இருக்கு, பர்கர் இருக்கு, எல்லாமே இருக்கு இங்க. உங்களோட பிரான்ச் வந்து இங்க மட்டும் இல்ல, இலங்கையில பல இடங்கள்ல இருக்கு. சீனி சம்பல் பன், சீனி சம்பல் பன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அதாவது சீனிய வந்து சம்பலா போட்டிருப்பாங்க, அதாவது உள்ளுக்கு வெங்காயம், வெங்காயத்தை பொரிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளுக்கு அந்த ஒரு கிரீம் மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம், இனிப்பு தன்மை இருக்கிறபடியா சின்னாக்கள் கூட சாப்பிடக்கூடியதா இருக்கும். சீனி பன், சீனி சம்பல் வந்து செய்யற முறை ஒன்று உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நாங்க கிட்டத்துல ஒரு டிவி, இந்த நான் குக் வித் கோமாளின்னு நினைக்கிறேன், அதுல இந்த சீனி சம்பல் செஞ்சிருந்தாங்க. ஆனா அதுல அது செஞ்ச முறை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, சரியா எப்படி செய்யறேன்னு சொல்லி. அதிகமா சிங்களா சாப்பாட்டு முறை இது, நம்மடாக்கள் கொஞ்சம் குறைவு சாப்பிடுறது. இது வந்து நல்லா இருக்கு, அந்த இனிப்பு தன்மையும் இருக்கு, கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இருக்கு, உரைப்பு தன்மை, மூன்று சுவையும் இருக்கு, மூன்று சுவையும் இருக்கு. அது கொஞ்சம் தேசி புளி போடுவாங்க, தேசி புளி போடுவாங்க, கொஞ்சம் உரைப்பு போடுவாங்க, பச்சை மிளகா போடுவாங்க. அதான் அந்த மூன்று சுவையும் கலந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க, வாங்கி சாப்பிடலாம். சின்னாக்களும் இது சாப்பிடக்கூடாது, அவ்வளவு உரைப்பு இல்லை, அவ்வளவு உரைப்பு வராது. சீனி சம்பல் பன். அடுத்தது வந்து அவங்களோட பிரான்ஸ் இன்னொரு கட்லட். இந்த கட்லட் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. என்ன எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த கட்லட் வந்து என்ன சொல்றது, நல்ல உரைப்பா இருக்கு, மிளகு தூள் எல்லாம் உள்ள போட்டுருப்பாங்க, அந்த கறி மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம இது நம்ம சாப்பிட்றதுல கட்லட் வந்து நம்மடாக்கள், அதாவது தமிழ் முறைப்படி செய்யறத விட இது கொஞ்சம் வித்தியாசமா
கொஞ்சம் டேஸ்ட்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நாங்க வந்து உருண்டை மாதிரி பிடிப்போம். இது வந்து இல்ல உருண்டையும் இருக்கு. இல்ல நான் சொல்றேன், நாங்க எப்ப பார்த்தாலும் அந்த உருண்டை ஸ்டைலையே பிடிப்போம். இவங்க எல்லா விதமான ஸ்டைல்லையும் இருக்கும். இருக்கும் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தனியா உப்பும் புளியும் கொடுத்தா சாப்பிடுறேன். நாக்குக்கு சும்மா இதமா இருக்கு. ஓகே அடுத்து இது வந்து ஃபிஷ் அண்ட் எக் ரோல். ஃபிஷும் எக்கும் மீனும் முட்டையும் போட்ட, அது முட்டை பாதியா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ அந்த பாத்தீங்களா, இங்கே தான் இருக்கு விஷயமே. பாத்தீங்களா தெரியும், முட்டை முட்டை ஒரு பாதி மஞ்சள் கருவோட வட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பாதி முட்டை வைக்கிறது, அது பாதியை இன்னொன்று வச்சிருப்பாங்க. ஆனா நீ ரெண்டு வாங்கினா முழு முட்டை வரும். அப்படி செய்ய கூடாது. அப்படி செய்ய கூடாதுன்னு நீ அவன்ட கேட்கணும். ஒரு முட்டையே ஃபுல்லா அது 150 ரூபாய் எடுப்பாங்க, 300 ரூபாய் எடுப்பாங்க, பரவாயில்லை. ஒரு முட்டையோட விலையே போல தெரியுமாங்க. அதுக்காக 50 ரூபாய்க்கு மேல சரி சாப்பிடுங்க. முதல்ல எப்படி ரெண்டு வரும், இதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு போடுறது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் மீன் மீன் தான், மீன் முட்டை எல்லாம் கலந்து. அதான் முதல்ல சொன்னேன், ஃபிஷ் அண்ட் எக்னா என்ன தமிழ்ல. ஆ நான் மறந்துட்டேன், நீங்க சொன்னத நான் கவனிக்கல. இது எப்படி இருக்கு? எப்படி ஒவ்வொன்றுமே இந்த நாங்க வாங்குற இந்த சாப்பாடு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சுவையில இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற இது. சில பேர் சில கடையில பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வைக்கிற அந்த கறி மிக்ஸே வந்து இதுக்குள்ளே வச்சிருவாங்க. ஆனா அப்படி இல்லை, அதுக்கு வேற இதுக்கு வேற நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அடுத்தது நான் பாரு. இன்னொன்று பிரான்சத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய ஜூஸ், நிறைய ஐஸ் காஃபி அவங்களோட அவங்களே வந்து தயாரிக்க ஐஸ் காஃபி. இந்த மாதிரியான ஒரேஞ்ச் பலூடா இருக்கு, லைம் இருக்கு, இது இருக்குது, ஒரேஞ்ச் இருக்கு, ஐஸ் காஃபி இருக்கு, ஐஸ் காஃபி இருக்கு. நீங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படி ஆமான பட்டுட்டனே. ஓகே இப்படி ஒரு ஜூஸ் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களே அவங்கள பிராண்ட் தானே ஒரேஞ்ச். ஒரேஞ்ச் ஆனா ஓகே, எவ்வளவு இது அதுல போட்டிருக்காங்க பாருங்க, கண் தெரியும் பாருங்க. தெரிஞ்சனா நல்லதா, தெரியலனா கூட தெரியுது. இல்ல 160 ரூபாய் நான் எல்லாமே வாங்கிக்க. நான் முக்கியமா அந்த முடியுது 160 ரூபாய்க்கு இது கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் இல்ல நிறைய கூட தான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 160 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் நிறைய கூட தான். ஆனா விக்கலாம், 100 ரூபாய்க்குள்ள விக்கலாம். கொஞ்சம் ஒரேஞ்ச புளிஞ்சு விட்டுட்டு பொம்பளப்பட்டி கொழும்பு 4 நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இடம் பாருங்க. இந்த இடம் வந்து இந்த இடம் அந்த கோயிலுக்கு முன்னுக்கு அந்த காலி வீதி பப் வந்து அந்த இடத்துல இருக்கு. நாங்க அதுக்கு முதல்ல இந்த பழக்கடையை கொஞ்சம் பாத்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமா இந்த பழக்கடை இங்க இருக்கு தெரியுமா, இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கு. இங்க வந்து என்னன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை விட இங்க இருக்கிற பழங்களை கொண்டு வந்து தான் விற்பாங்க. அன்னாசி, வாழைப்பழம், பப்பாசி பழம், இந்த மாதிரி பழங்கள் வந்து இங்க கொண்டு வந்து விற்பாங்க. எவ்வளவு அன்னாசி உண்டு? ₹60 கிலோ. ஓ வாழைப்பழமா? ஏய் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு, இந்த வாழைப்பழம் எல்லாம் பழுதானா என்ன செய்வீங்க? நல்லா கனிஞ்சி அழுகிட்டேன்னா என்ன செய்வீங்க? நஷ்டம் தான் என்ன பார்த்தீங்களா, வீசிடுவீங்க வேற எதுக்குமே பயன்படுத்தலாம் பார்த்தீங்களா. நான் தான் யோசிக்கிறேன் தனியா மண்டி. ஏன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் அப்படி இல்லை, இப்படி இருக்கு பாருங்க. இப்போ இலங்கையில இலங்கையில நட்டா கூட இதோட பெருசாக வளரும் நினைக்கிறேன். இதே இதே 180 ரூபா எவ்வளோண்ணா அந்த ஆப்பிள் உண்டு $1,450
ரஜு முந்திரியம் பருப்பு மாச சம்பல். இது வந்து மாச சம்பல், மாச சம்பல் அது கூனி சம்பல் என்னது கூனி சம்பல். இது இது $1,000. நிறைய பேர் இங்கே வந்து டொனேட் பண்ணுறாங்க, சொசைட்டி டொனேஷன். இல்லை கேன்சர் அதுக்காக நிறைய இடங்களை பார்க்க பார்க்க கிடைக்கிறது. ஆனால் எல்லா இடம் முதல் இருந்தது இப்போ நிறைய இடங்கள் இல்லை. ஓகே, ஃபெப் வந்து இங்கே இது ரெண்டையும் விட விலை கூட, ரெண்டையும் விலை விலை கூட தான் இருக்கும். இது வந்து சிக்கன் பேஸ்ட்ரி, சிக்கன் பேஸ்ட்ரி. இது இது நோம்பலாக நாம நான் ஏன் சாப்பிட்றலன்னு சொன்னால், இது இது வந்து உதிர்ந்து கொட்டுப்படும், அதுக்காகவே இதை நான் சாப்பிட்றது இல்லை. அதனால் இதை வந்து நான் உங்களுக்காக கொஞ்சமாக எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி உதிர்ந்துருவா இருந்தா போயிட்டு கொடுமையை கார்களுக்குள்ளெல்லாம் போக்குள்ள சாப்பிட்டீங்களோ, பஸ்ஸில் போக்குள்ள சாப்பிட்டீங்களோ, உதிர்ந்து கொட்டிடும், உங்களுக்கு உடுப்பெல்லாம் அப்படியே கொட்டிடும். வாயில் ஓட்டும் பாருங்க, ம் நல்லா இருக்கும். ம் இவங்கள கொஞ்சம் பில் ஆனால் நல்லா இருக்கும். என்னடா அது ரெண்டுமே வந்து 1000 தான் வந்தது பில், இது கொஞ்சம் 1400 சதுரத்துக்கிட்ட, இதே 900 வரும். அதனால கூட ரெண்டுக்கும் பில் அவ்வளோ ஒன்று வித்தியாசம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பில வித்தியாசம், பில வித்தியாசம் இருக்கு. ம் அதான் நல்லாவும் இருக்கும். இதுன்ற கறி எல்லாமே இப்படி தான் இருக்கு. பாருங்க இதில் முட்டை வச்சு, அப்போ இது வந்து முட்டையும் முட்டையும் சிக்கனும் இப்படி தான் இருக்கு. ஆனால் உழைப்பு குறைவாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. அதில் வந்து மாற்றம் இல்லை, டேஸ்ட்டில் நல்லா இருக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது ஒட்டும் கொட்டும். எங்கடா சொல்றீங்க, உங்களுக்கு சாப்பிடாமல் முட்டை கூட ஆண்டாண்டு இப்போ சொல்லுவீங்க. இது வந்து எக் முட்டை ஃபிஷ் மீன் ரெண்டும் சேர்ந்த கட்லட். இங்கேயும் பாதி முட்டை தான் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபெப்பின் கொஞ்சம் அந்த கனமாக இருக்குது, இது வந்து அந்த சாஃப்டாக இல்லை. ம் என்ன டேஸ்ட்டு, பெரிய அளவான வித்தியாசம் இல்லை. முட்டை தான், தனியாக முட்டை என்ற டேஸ்ட் தான் இருக்குது. முட்டை தான் வந்து கறி கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகே, 10 to 4 அவ்வளோதான். பெரிய அளவு ஆகாவோன்னு சொல்ல முடியாது. இந்த கட்லட் எனக்கு தெரிஞ்சு பெரான்சன்ஸ் கட்லட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்லட் நல்லா, இதை விட பெப்பை விட அந்த கட்லட் நல்லாயிருக்கு. அதை விட நாங்கள் வாங்கின இது இந்த மாசி சம்பல். சில நேரங்களில் நினைக்கும் அவங்க வீடுகளிலே செய்து, இந்த ஃபேக்ட்ரிகளில் செய்யாமல், அதுக்கண்டுக்காக நிறுவனங்களில் செய்யாமல் இதை வீடுகளிலே செஞ்சு பண்ணுவாங்களா இருக்கும். அது குறிப்பிட்ட அளவு தான் அங்கே அவங்ககிட்ட இருக்கும், நிறைய இருக்காது. ஒன்று ரெண்டு தான் அவங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு கடைகள்லேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாசி இதோட கூனி போட்டிருக்காங்களோ, இறால் கூனி போட்டிருக்காங்க பாருங்கள். இறால் கூனி, மாசு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் பொறிச்சு பட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல வாசமாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இதை வந்து நாம் ம் நல்லாயிருக்கு. சோறோட நல்ல வெள்ள சோறோட முட்டையை பொட்டிச்சிட்டு நல்லா தனியாக அதை சாப்பிடலாம். அதாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது சிக்கு நல்லா இருக்கு. இந்த வெங்காயம் எல்லாம் அப்படி இந்த முறுமுறுன்னு முறுன் இருக்கு, நல்லா இருக்கு உண்மையாகவே. இது இது வந்து இங்கே இவங்ககிட்ட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது இந்த மாதிரி இருக்குது. இதோட விலை 930 ரூபா, 930 ரூபா 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும். 7ஆம் மாதம் செஞ்சுருக்காங்க, 10ஆம் மாதம் வரைக்கும் 3 மாதத்துக்குள்ளே இதில் காலவதி திகதி. அடுத்தது இந்த வாட் ரோட்டி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வாட் ரோட்டி பற்றி. இது சாப்பிடும்போது முறுமொறுன்னு இருக்கும். இது க ஊர்களில் வேக்கரியில் இது அந்த நாளில் அந்த பெரிய ஒரு சொப்பி மேக்கில் போட்டு தொங்க போட்டுருவாங்க. பிளேன் டீயோட உள்ள அது விழுந்த கதையெல்லாம் இருக்குது போட்டு அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை நான் வேறு ஒரு ரீல்ஸில் தரேன் உங்களுக்கு.
வேற ஒரு இதில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாப்பாடு. இது இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான சிற்றுண்டிகள் நிறைய இருக்கு. இதை விட வெளிக்கடைகள் இருக்கு தானே, வெளியில இருக்கிற நார்மல் கடைகள் இருக்கு, நாங்கள் போகும்போது இருக்கிற கடைகள் இருக்கு தானே, அதுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான இது இருக்கும். ரொட்டி, முட்டை ரொட்டி இருக்கும், அதோட மரக்கறி ரொட்டி இருக்கும், அந்த முக்கோடமா வச்சிருப்பாங்க மரக்கறி ரொட்டி இருக்கும், அதுலயே சமோசா, ஃபிஷ் ரொட்டி, இந்த மாதிரி மீன் மீன் ரொட்டி எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது பன், அது மீன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா என்னதான் மீன் ரொட்டி இருந்தாலும் இந்த ஃபிஷ் பன் தான் இங்கே கொஞ்சம் கூட, மாலு பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம். ஆர்ஜி சந்திர வீலோ யூடியூப் சேனல், ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் நன்றி, வணக்கம்.